ஹாய் காய்ஸ் திஸ் இஸ் நிவேதா இந்த வீடியோவில் டென்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் வந்து கேட்கக்கூடிய ஒரு கொஷ்டின் என்சிஆர்டிலையும் சரி சிபிஎஸ்லையும் சரி கேட்கக்கூடிய ஒரு கொஷின் வந்து வாட் இஸ் ஃபுட் செயின் அண்ட் வை இஸ் த ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி இன் அண்ட் ஈகோ சிஸ்டம் யூனி டைரக்ஷன் எக்ஸ்பிளைன் ப்ரீஃப்லி அப்படின்னு கேட்டிருப்பாங்க ஸோ அதுக்கு வந்து எல்லாருமே ஆன்சர் பண்ணுவோம் பட் ஸ்டில் அதை எப்படி வந்து ப்ராப்பராக ஆன்சர் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் ஓகேவா என்ன கொஷின்னா ஃபுட் செயின்னா என்ன அதுக்கப்புறம் அந்த ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லும்போது இப்போ பிளான்ஸ்லேருந்து அனிமல்ஸ் சாப்பிடுவாங்க இல்லையா ஸோ அப்போ வந்து பிளான்ஸ் கிட்ட இருக்கிற ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எனர்ஜி வந்து அனிமல்ஸ் கிட்ட வரும்போது கொஞ்சம் குறையும் ஸோ அந்த மாதிரி ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி இன் அண்ட் ஈகோ சிஸ்டமில் வந்து ஒரு யூனி டேரக்ஷன் யூனி டேரக்ஷனில் ஒரே டேரக்ஷனில் இருக்குது எதுக்காக ஒரே டேரக்ஷனில் இருக்குது அதை வந்து ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லிருக்காங்க ஸோ இது வந்து டாப்பர்ஸோட ஒரு பேப்பர் ஓகேவா இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபுட் செயின் அப்படின்னா என்னென்னு எழுதணும் ஃபுட் செயின் இஸ் அ சீக்வன்ஸ் ஆஃப் ஆர்கானிசம் இன் விச் ஒன் கன்சியூம்ஸ் அ அதர் டு ட்ரான்ஸ்ஃபர் எனர்ஜி ஃபுட் செயின் அப்படிங்கிறது என்னென்னா ஓ சீக்வன்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்னா என்ன அடுத்தடுத்த ஆர்கனிசம் வந்துட்டே இருப்பாங்க இன் விச் ஒன் கன்சியூம் த அதர் ஒன்று வந்து இன்னொன்றத்தை சாப்பிடும் எதுக்காக அப்படின்னா அதுக்கிட்ட இருக்கிற எனர்ஜி வந்து இதுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டீர் வந்து பிளான்ஸை சாப்பிடுது திருப்பி டீரை வந்து லயன் சாப்பிடுது இந்த மாதிரி இருக்குல்ல ஸோ அங்கே எல்லாமே வந்து எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுல ஸோ அதை தான் நம்ம வந்து ஃபுட் செயின்னு சொல்லுவோம் ஸோ அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் எழுதணும் என்னென்னா முதல்ல கிராஸ் ஓகேவா இருந்து உங்களுக்கு வந்து ஹார்ஸ் சாப்பிட்றது ஓகேவா ஹெச்ஓஆர்எஸ்சி ஹார்ஸ் சாப்பிடு அந்த ஹார்ஸை வந்து லயன் சாப்பிட்றது ஸோ அது நீங்கள் ப்ராப்பராக ப்ரொடியூசர் கிராஸ்னால் அதுதான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது கரெக்டாக அதுக்கப்புறம் ஹார்ஸுன்றப்ப ஹெர்பியோரஸ் ஹெர்பியோரஸ்னால் பிளான்ஸை மட்டுமே சாப்பிட்றது அதுக்கப்புறம் லயன் அப்படின்னு சொல்லும்போது கார்னிவோரஸ் ஓகே ஸோ இந்த மாதிரி ஃப்ளெஷ் ஷீட்டிங் அனிமல்ஸ் வந்து கார்னிவோரஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா இதில் இருக்கக்கூடிய எனர்ஜி டென் பெர்சன்டேஜ் தான் வந்து ஹார்ஸுக்கு போகுது நைன்ட்டி பர்சன்டேஜ் போகலை அப்படின்றத சொல்கிறாங்க அதே மாதிரி ஹார்ஸில் இருக்கக்கூடிய டென் பர்சன்டேஜ் எனர்ஜி தான் வந்து லைனுக்கு போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதை நீங்கள் ப்ராப்பராக கொஞ்சம் எக்ஸாம்பிளோடு கொடுக்கணும் ஓகேவா அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னா அது வந்து ஏன் வந்து யூனி டேரக்ஷனாக இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்கல்ல ஸோ அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலான்னா த ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி இன் அண்ட் ஈகோசிஸ்டம் இஸ் ஆல்வேஸ் யூனி டேரக்ஷனல் அந்த ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிறது எப்போவுமே ஒரு யூனி டேரக்ஷனாக இருக்குது ஆஸ் தே க நாட் ரிவர்ட் எனர்ஜி கட் ஆர் லாஸ்ட் இன் என்விரான்மெண்ட் அதாவது திரும்பி அதை அதை ரிவெர்ட் பண்ண முடியாது அந்த எனர்ஜி கன்சியூம் பண்ணிச்சு இல்லையா இப்போ கிராஸ்ல இருந்து உங்களுக்கு வந்து ஹார்ஸுக்கு வந்து அந்த எனர்ஜி வந்திருக்கு திருப்பி அதை வந்து பேக் டு கிராஸ் வந்து கொடுக்க முடியாது ஓகேவா ஆஸ் தே கெனாட் ரிவர்ட் பேக் த எனர்ஜி கன்சியூம்டு ஆர் லாஸ்ட் இன் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் நம்ம எக்ஸாம்பிள் கொடுக்கணும் பிளான் கே நாட் ரிவர்ட் பேக் த கெமிக்கல் எனர்ஜி இன் டு சோலார் எனர்ஜி ஓகேவா சின்ஸ் தே மூவ் ப்ராக்ரஸிவ்லி ப்ராகிரசிவ்லின்னா அடுத்தடுத்தது போயிட்டே இருக்கும் ஃப்ரம் ஒன் ட்ராபிக் லெவல் டு த அதர் த எனர்ஜி த எனர்ஜி கண்ட் கோஸ் ஆன் டிக்ரீசிங் அக்கார்டிங் டு டென் பெர்சன்டேஜ் லா அப்படின்றது ஒன்று இருக்குது ஓகேவா டென் பர்சன்டேஜ் லான்னு என்னென்னா இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதில் இருக்கிற டென் பர்சன்டேஜ் எனர்ஜி இதுக்கு போகும் இதில் இருக்கிற டென் பெர்சன்டேஜ் எனர்ஜி இதுக்கு போகும் ஸோ அந்த மாதிரி தான் இருக்குமே ஓகேவா ஸோ அடுத்தடுத்த டிராபிக் லெவலுக்கு வந்து முன்னேறிட்டே இருக்கிறதுனால அந்த எனர்ஜி கண்டென்ட் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் டென் பர்சன்டேஜ் லாவை பொறுத்து அப்படின்னு சொல்லலாம் தே டு நாட் ஹாவ் தட் மச் எனர்ஜி டு ரிவர்ஸ் த ஃப்ளோ ஈவன் இஃப் தே வான் டு ஸோ அதால் வந்து அவ் இப்போ நம்ம வந்து ஏற்கனவே இருக்கிற எனர்ஜி திருப்பி அந்த ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப எனர்ஜி தேவைப்படும் ஓகேவா ஸோ அது திருப்பி போகணுன்னு இது பண்ணால் கூட அதால் வந்து அந்த ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ எனர்ஜி வந்து அதுக்கிட்டே இல்லை தே டு நாட் ஹாவ் தட் மச் எனர்ஜி டு ரிவர்ஸ் தி ஃப்ளோ ஈவன் இஃப் தே வாண்ட் டு ஓகேவா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிளான்ஸு கவ்வு டைகர் அதே மாதிரி தான் ப்ரொடியூசர் ஹெர்போர் கார்னிவோர் அதை ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு தௌசண்ட் ஜூல் இருக்குது 10% பர்சன்டேஜ் லாபடி என்ன 10% டென் பர்சன்டேஜ் எனர்ஜி தான் இதுக்கு flow ஆகுது தட் இஸ் ஹண்ட்ரட் ஜூல் தான் இதுக்கு போகுது இதில் இருந்து டென் தான் எனர்ஜி தான் இதுக்கு போகுது ஸோ டென் ஜூல் ஆகுது அப்போ 90% இதுக்கு போகலை அப்படின்னு சொல்கிறான் ஓகேவா ஸோ இந்த இடத்துல வந்து அப்புறம் கடைசியாக வந்து நம்ம அந்த level லெவல்லாம் காட்டணும் சன்லைட் முதல்ல அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் ஹெர்பிவோரஸ் கார்னிவோரஸ் டாப் கார்னிவோரஸ் அப்படின்னு இருக்கும் த ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி இன் சிஸ்டம் இந்த மாதிரி ப்ராப்பராக லைக் இந்த அண்டர்லைன் தான் பண்ணியிருக்காங்க இல்லையா ஸோ ரிவர்ஸ் மச் எனர்ஜி ஃப்ளோ ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நீங்கள் அண்டர்லைன் கண்டிப்பாக பண்ணணும் அதுக்கப்புறமேட்டு ப்ராப்பராக எப்படி சொல்கிறது ஒரு பாயிண்ட்ஸ் பை பாயிண்ட்டாக போட்டு எழுதணும் ஓகேவா அந்த ஒவ்வொரு பாயிண்ட்லேயுமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நீங்கள் கருத்துக்களை சொல்கிற மாதிரி இருக்கணும் இப்போ வந்து ஒரு நீங்கள் ஒரு பர்டிகுலர் பேராகிராஃப் எடுத்து வச்சுருப்பீங்க அதில் ஃபுல்லாக ஒரே கருத்து தான் இருக்குது ஆனால் நீங்கள் அதை பாயிண்ட் பை பாயிண்ட்டாக பிரித்து எழுதியிருப்பீங்க அப்படி பண்ணக்கூடாது இப்போ நீங்கள் வந்து ஒரு பாயிண்ட் போடுறீங்க அப்படின்னா அதில் ஃபுல்லாக நீங்கள் சொல்ல வர கருத்து இருக்கணும் அதுக்கப்புறம் செகண்ட் பாயிண்ட் போகும்போது டோட்டலாக வேறு ஒரு இது தான் இருக்கணும் ஓகேவா ஸோ அதுதான் இதில் இருக்கிறது எல்லாமே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்